இப்போ ஆவிகள் உலகம் எப்படி இயங்கும், அதாவது இன்னைக்கு இப்போ நம்ம சாதாரணமாக உலகத்தில் காலையில் எழுந்திருக்கிறோம், பிழைப்புக்காக சில வேலைகளை பார்க்குறோம், அதன் மூலியமாக பொருள் ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம், இப்படியே வாழ்க்கை நகருது, அங்கே எப்படி இருக்கும்? அங்கே ஒன்றும் கிடையாது, தொழில்னு ஒன்றும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தினரோட பெரும்பாலும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலியிலே 10 வருஷம் 20 வருஷம் இங்கேயே வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்து குடும்பத்தோடு மீண்டும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கக்கூடிய ஆவிகள் தான் உண்டு, பெரும்பாலான ஆவிகள் அப்படி இருக்காங்க. நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளை என்ன அலைகளால் நம்மளை வந்து வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. நம்ம சடார்னு மனசில் உதிக்கும் சில எண்ணங்கள், அதெல்லாம் வந்து இறந்தவங்கள மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். இந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக இப்போ உலகத்தினுடைய நடைமுறைகளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் வந்து அங்கேருந்து தான் நிர்ணயமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பல புத்தகங்கள் மேல்நாடுகளில் கூட எழுதப்பட்டிருக்குது. இப்போ ஆவிகளோடு நம்ம பேசுறது சாத்தியம் அப்படின்னா, நாம் விருப்பப்பட்ட குறிப்பிட்ட ஒரு நபர் கூட இறந்தவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டா, இல்லை அந்த நேரத்தில் எந்த ஆவிகள் உடன்படுதோ அந்த ஆவிகள் கூட தான் பேச முடியும்னு? இல்லை, இதில் வந்து ஒரு கண்டிஷன் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஆவி இது நம்மளை விரும்பி வரும், அதாவது ஒரு இது சொல்லுவாங்க நடைமுறையில், ஒரு லவ்வில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ விரும்புகிற பெண்ணை விட உன்னை விரும்புகிற பெண்ணை கட்டிக்கிறது தான் நல்லதுன்னு. அது இப்போ லேடிஸுக்கு அது பொருந்தும், உன்னை விரும்புகிறவனை கட்டிக்கிறது தான் நல்லதுன்னு, அப்போ தான் நல்ல பிரியமாக இருப்பாங்கன்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி உங்களை நாடி உங்களுக்கு உதவி செய்வதற்குன்னு சில ஆத்மாக்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கைடிங் ஸ்பிரிட்டுன்னு பேர். அது உறவினராக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எப்போ அழைச்சாலும் அவங்க வருவாங்க, அவங்க தான் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அந்த ஆத்மாக்கிட்ட சொல்லி நான் இன்னார வந்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க போய் பார்த்துக்கிட்டு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஆத்மான்னா அழைச்சிக்கிட்டு வருவாங்க. பேசி முடிக்கிற வரையிலும் அவங்கள திருப்பி போகிற வரையிலும் உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல முறை. அது இல்லை, நீங்கள் யார் வேணாலும் கூப்பிடல, எம்ஜிஆரை கூப்பிட்றேன், ஜெயலலிதாவை கூப்பிட்றேன், கலைஞரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரண ஆவிகளே அந்த பேரை சொல்லி ஏமாத்தும், இதில் ஏமாந்து போயிடுவீங்க நீங்கள். அது வந்து சில துஷ்ட ஆவிகள் நம்ம உங்களை உடம்பை ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ப்ரொசஸ் பண்ணிடுச்சுன்னா எளிதில் உங்களுடைய கேரக்டரே மாறிடும், உங்களுடைய நடவடிக்கைகள் மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். அதனால் இது இந்த கைடிங் ஸ்பிரிட் மூலமாக போனீங்கன்னா அதுக்கு தெரியும், இவங்க இந்த ஆவி வந்து பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு சேஃப்கார்ட் பண்ணும். அதுதான் முறை. ஆனால் வாய்ப்பு உண்டு, நம்ம குறிப்பிட்ட ஒரு ஆன்மா கூட பேசணும். பேசலாம, பேசலாம். வழிமுறை இது, இந்த வழிமுறையில் போனீங்கன்னா முடியும். இப்போ உதாரணமாக ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களை நாடி வர்றாங்க, இன்னார் கூட நான் பேசணும்னு வரக்கூடிய மனிதர்களில் எந்த ஒரு கோரிக்கை அதிகபட்சமாக நீங்கள் பார்க்க? அதை வந்து நான் எடுத்துட்டேன், அதுக்கு முன்னே செய்துக்கிட்டு இருந்தேன், உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு எடுத்துட்டேன். இப்போ வந்து சித்தர்கள் உயர்நிலை ஆத்மாக்கள்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆவி உலக ஆராய்ச்சி மையம்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்புக்கு வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சுய அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, சுய சிந்தனை இருக்குது. ஆனாலும் நம்முடைய மீறி, நம்முடைய செயலுக்கு மீறி, நம்முடைய சிந்தனைக்கு மீறி வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும் போது காரணம் புரியாமல் ஒழிக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் வரும்போது என்ன காரணம், எது எப்படி போனால் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கர்மாவையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்து அதுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. என்னை தேடி வர்றவங்க இஸ்லாமியர்கள் வர்றாங்க, கிறிஸ்தவர்கள் வர்றாங்க, இந்துக்கள் வர்றாங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த பரிகாரங்கள் கொடுப்பாங்க. பரிகாரம்னா எளிமையான பரிகாரம், ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடு, கோயிலில் போய் விளக்கேற்று, இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள். அதை செய்யும்போது பேக்ரவுண்டில் இவங்க ஆத்மாக்கள் இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது மட்டும்தான். இன்றைக்கும் சித்தர்கள் இந்த காலகட்டத்திலையும் வாழ்கிறாங்கன்னு நம்பப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? நீங்கள் அதில் ஆராய்ந்த விஷயங்கள்லாம் என்ன? அதாவது சித்தர்கள்னு நம்ம நினைக்கிறது இந்த 18 சித்தர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்கள தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் நம்ம. அந்த 18 பேருக்கு வந்து அகத்தியர்னால் குள்ளமாக இருப்பார், இவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி இருப்பார்னு ஓவியர்கள் வரைந்த கற்பனை உருவத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம மனிதர்களுடைய மைண்டில் ஏறிடுச்சு, பதிவாயிடுச்சு. இவர் சித்தர் அகத்தியர் வராருன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி குள்ளமாக ஒரு தொந்தி தொப்பையுமா வந்தால் தான் நம்ம அகத்தியர்னு ஏற்றுக்குவோம். வேறு உருவத்தில் வந்தாருன்னா வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 18 சித்தர்களுக்கு மேலே எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த திருவண்ணாமலை, சதுரகிரி மலை இந்த மாதிரியெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ சித்தர்கள் குகைகளில் இருக்காங்க.
ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு நம்ம இங்கேயே ரோட்லேயே தெரிகிறாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா பல்வேறு பித்தர்கள் வடிவில் அந்த சித்தர்கள் தெரிகிறார்கள். அவங்கள கண்டு அவங்களுடைய தோற்றத்தை கண்டு நாம் தான் ஒதுங்கி போயிடுறோம். விதி இருந்தால் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். ஆக சித்தர்கள் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலையும் இந்த ராக்கெட் யுகத்திலையும் இருப்பது உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தர்கள் இவ்வளோ பேர் இருந்தும் கூட இந்த 2020 நிறைய அழிவுகளை நம்ம பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதற்கான தீர்வுகள் என்ன? இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ணது உண்டா? இந்த 2020 இப்படி தான் இருக்குமா? இறைவன் ஒரு கணக்கு போடுறான், இந்தந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அழிவு வரணும்னு. உதாரணமாக நம்ம குரான்லேயும் வந்து பைபிள்லேயும் பார்த்தா ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. நோவா வந்து போட்டு கட்டி அதில் எல்லா உயிரினங்களையும் ஏற்றுக்கிட்டு போனாருன்னு வருது. அதே மாதிரி குறிப்பு குரான்லேயும் வருது. நீங்கள் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டு குமரி கண்டம் அழிஞ்சதுன்றது வரலாற்று தகவல் இருக்குது. அது எதனால் வந்தது? இறைவனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாறுதலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கான். அதாவது இந்த காந்த துருவங்கள் தானாகவே மாறுது, இந்த பூமியில் ஏற்கனவே மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இமயமலைக்கு போனீங்கன்னா வந்து கடலினுடைய மீன் படிவங்கள் இருக்குது. பனிக்கு அடியில் மீன் அங்கே எப்படி வந்தது? ஒரு காலத்தில் இமயமலை கடலுக்கு அடியில் இருந்திருக்குது, அப்படியே மேலே வந்ததுன்றாங்க. ஆக இந்த மாற்றங்கள் யாரால் செய்யப்படுகின்றது? நமக்கும் மேற்பட்ட ஆற்றல்கள் எங்கேயோ பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான் இதை செய்கின்றது. இது வந்து இறைவனுடைய ஆற்றலில் சித்தர்கள் தலையிட மாட்டாங்க. அவங்க வந்து இறைநிலை அடைந்தவங்க, என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். எதுலேயுமே அவங்க மாறுதல் உண்டாக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் கூட வந்து பேச மாட்டாங்க. நமக்கு அவங்களோட பேசக்கூடிய விதி இருந்தால் தான் பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி விசிறி சாமியார்னு சொல்லக்கூடியவர் நான் வந்து அறிமுகமாகி நான் பார்த்து பேசியிருக்கேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே அவர் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அப்பவும் அவர் தூங்க மாட்டார், எங்கே போகிறாருன்னு தெரியாது. பகலில் வருவார். வரும்போது திருவண்ணாமலையில் பல முறை நான் சந்தித்து பேசியிருக்கேன். சாதாரணமாக ஆங்கிலத்தில் பேசுவார், என்கிட்ட வந்து நல்லாவே அரட்டை அடிப்பார். அவர்